பொள்ளாச்சியில் வாழை இலை வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதை நம்பியுள்ள ஏராளமான விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. இயற்கை எழில் குஞ்சும் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை சாகுபடிக்கு அடுத்து வாழை பிரதான தொழிலாக விளங்குகிறது. இதில் வாழைத்தாருக்கு இணையாக வாழை இலை மூலம் கிடைக்கும் வருமானம் விவசாயிகளுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது. விவசாயிகளிடம் இருந்து வாழை இலைகளை வாங்கிச் சென்று விற்பனை செய்யும் தொழிலில் 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் ஊரடங்கு காரணமாக சுப நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதாலும் ஹோட்டல்கள் இயங்காமல் இருந்ததாலும் கடந்த 2 மாதங்களாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊரடங்கு சட்டம் போட்டதனாலையும் எங்களுக்குடைய வியாபாரங்கள் நீண்ட நாளாக ஒரு 3-4 மாதமாகவே இது ரொம்ப சுணங்கி போனதுனால காத்தடி காலத்தில் வியாபாரங்கள் பூரா வாழையிலெல்லாம் கிழிஞ்சு போனதுனாலையும் எங்களுக்கு பெரும் நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது. மேலும் பிப்ரவரி மார்ச் மே மாதங்களில் கோவில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் அதற்கு அதிக அளவில் வாழை இலைகளை பொதுமக்கள் வாங்குவது வழக்கம். ஆனால் அதுவும் நடைபெறாமல் போனதால் வாழை இலை விற்பனையை மட்டும் நம்பியுள்ள தங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் வந்து சிறு வியாபாரிகளாக எங்களுக்கு பார்த்து ஒரு மானியமாக போட்டர் சொசைட்டிலிருந்து கடன் உதவி கொடுத்தா நாங்கள் சிறு சிறுக நாங்கள் அதை அடைச்சிக்குவோங்க. தற்போது தென்மேற்கு பருவமழை பெய்வதால் வாழை இலைகள் காற்றில் கிழிந்து வீணாவதாக விவசாயிகள் மேலும் கவலை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தற்போது ஹோட்டல்கள் திறக்கப்பட்டுள்ளதால் ஓரளவிற்கு வருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் துளிர்விட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பொள்ளாச்சியில் இருந்து சக்திவேல். ஆட்டோ தவணை கட்ட சொல்லி தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் வற்புறுத்தியதால் தஞ்சையில் ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ரகுபதிக்கு அமுதா என்ற மனைவியும் 15 வயது மகள் சந்தியா மற்றும் 11 வயது மகன் சஞ்சய் ஆகியோரும் உள்ளனர். தினமும் ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்றி வந்த அவரின் வாழ்வாதாரம் கடந்த 2 மாதங்களால் ஊரடங்கால் முடங்கி போனது. இதனால் தனது மகனின் மருத்துவ செலவு உள்ளிட்ட அன்றாட செலவுகளுக்கு பலரிடம் கடன் வாங்கியுள்ளார். மேலும் 3 மாதங்களாக ஆட்டோ கடன் தவணையும் செலுத்த இயலாததால் தனியார் நிதி நிறுவன ஊழியர்களும் ரகுபதியை தொடர்ந்து பணத்தை கட்டுமாறு தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். ஆட்டோவை பறிமுதல் செய்துவிடுவோம் என்று மிரட்டியதால் கடும் மனவருத்திக்கு சென்ற அவர் திங்களன்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு முன் அவர் எழுதிய கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காப்பாற்றுவதற்கு யாருமின்றி தவிக்கும் தங்களுக்கு தமிழக அரசு உதவித்தொகை வழங்கும் என அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.